உலக அளவில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார புத்துயிரூட்டும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் நடைபெறும் இந்தியா குளோபல் வீக் 2020 என்னும் உலகளாவிய உச்சிமாநாட்டில் இன்று அவர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா செயல்பாடு சீர்திருத்தம் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு புதிய பொருளாதார வாய்ப்புகளை வழங்கும் நாடாக உள்ளது என்றார். இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருவதை அனைவரும் கண்கூடாக பார்க்கலாம் என்றும் அவர் கூறினார். சர்வதேச தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுவதோடு அவர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவது உறுதி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இதுபோன்ற வாய்ப்புகளை உலகில் ஒரு சில நாடுகள்தான் வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டில் சேமிப்பு மற்றும் விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்வது உட்பட வேளாண் துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முதலீடுகளுக்கான வாய்ப்பை பெருமளவில் ஈர்ப்பதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார புத்துயிரூட்டல் நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடும்போது இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை உலகளாவிய நடவடிக்கைகளுடன் இணைத்து பார்ப்பது இயற்கையானதுதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் திறமை மற்றும் உலக அளவில் இந்தியர்களின் பங்களிப்பு ஆகிய இரண்டு அம்சங்களின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர், இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறமையை யாராலும் மறக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பன்னெடுங்காலமாகவே இந்திய வல்லுநர்கள் உலகிற்கு வழிகாட்டி வருவதாக கூறிய பிரதமர், இந்தியா அறிவாற்றலின் சக்திமிக்க இடமாக திகழ்கிறது என்றும் உலக அளவில் தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவால் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் புத்தெழுச்சி பெற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இயற்கையாகவே இந்தியர்கள் சீர்திருத்த எண்ணம் படைத்தவர்கள் என்பதோடு சமூக அல்லது பொருளாதார ரீதியான எந்தவொரு சவாலையும் இந்தியா வெற்றிகரமாக சமாளித்து மீண்டு எழும் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். India's ability to reform and rejuvenate. Indians are natural reformers. History has shown that India has overcome every challenge, be it social or economical. India had done so with a spirit of reform and rejuvenation. The same spirit continues now. ஒருபுறம் உலகளாவிய பெருந்தொற்றை எதிர்த்து கடுமையாக போராடி வரும் இந்தியா மக்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் வேளையில் பொருளாதார நிலை குறித்தும் அதே அளவுக்கு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.